இரண்டு மணிக்கு வண்டி எடுத்தோம்னா மூணே மணி நேரம் தான். ஆதித்ய கரிகாலன் முன்னாடி தஞ்சைக்கு போய் உன் தம்பி என்ன சாகல நீ தான் சாக போறேன்னு சொல்லிட்டு படத்தை அங்கேயே பாட்டு வந்துடலாம்னு நினைச்சேன். பக்கவா பேசிட்டு இருந்த நீ திடீர்னு பார்த்திபன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு நான் ஏன் அங்க போனேன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த படமே எனக்கு பெருசா பிடிக்கல. அப்புறம் எதுக்கு அங்கன்னு அப்பவும் போல பாண்டிய நாட்டில் உட்காந்து இந்த படத்தை பார்த்தாச்சு. அந்த படத்துல சின்ன சின்ன கேரக்டர்ஸ்க்குலாம் பெரிய ஆர்டிஸ்ட்டை போட்டு அவங்களை வேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி தோணிருக்கும். அதுல சீதரா இங்க நல்லாவே பயன்படுத்திருக்காங்க. நீங்க தான் அந்த கதை முழுமை அடையுது. வெயிட், முழுமையடைதுன்னு தான் சொன்னேன். பயங்கரமா இருக்குன்னு சொல்லல, அதுக்கு வர்றேன். அங்க போலயே இங்கேயும் ஆழ்வார்க்கடியார் வந்தியத்தேவனோட காம்போட சில காட்சிகள் பிரமாதமா இருந்தது. அண்ட் வந்தியத்தேவனை தூக்கிட்டு வர குந்தவை ஏஆர்ஆரோட அகனகலை அப்படி இருந்தது. ஒரே டைம்ல எடுத்தனால இந்த செட் ஒர்க்கு காஸ்டியூம்ஸ்லாம் எந்த வித்தியாசமும் இல்ல. அதே போல பிரம்மாண்டமா இருந்தது. பட் வெயிட், இதுக்கும் இதோ வரேன். சில எமோஷனல் காட்சிகள்ல வழக்கம் போல சியான் பின்னிருந்தாரு. அண்ட் அந்த கேரக்டரை உள்வாங்கி வந்தியத்தேவனா கார்த்தியும் பொன்னியின் செல்வனா ஜெயம் ரவியும் பக்காவா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது ரெண்டும் குந்தவை நந்தினி அவங்களுக்குமே பொருந்தும். அதுல சில ஃப்ரேம்ல லைட்டிங்கும் நடந்திருக்கும். ஆனா அந்த கதையை படிச்சவங்க கொடுத்த ஹைப்ல இந்த படத்தை பார்த்தவன்னா செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். சீக்கிரமே சந்திப்போம். பாய்.